கரூர் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தாருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சுக்காலியூர் அடுத்த காந்திநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இருவரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து மனித உரிமை ஆணையம் தமிழக அரசிடம் ஆறு வாரத்துக்குள் விளக்கம் அளிக்க கேட்டுள்ளது. இதனையடுத்து அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஓட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹால்டர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹால்டர், அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிட பகுதியில் அஜாக்கிரதையாக இருந்த மாநகராட்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்று சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க விழிப்புணர்வு தேவை எனவும் தெரிவித்தார்.